ஹாய்களை எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ வந்து ஒருத்தர் ஏதாவது யாராவது வேணும், யாராவது மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சவங்களாக இருந்தாலும் சரி, பிடிக்காதவங்களாலும் சரி, வேறு வழியில் நம்ம வந்து ஃபோனை வந்து நம்ம கொடுக்க தான், ஃபோன் நம்பரை கொடுத்தா வேணும். அதனால் வந்து நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, அடிக்கடி நமக்கு கால் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுவாங்க, அப்படி நிறைய வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொந்தரவுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது. இதனாலே வந்து கருத்தில் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா குரூப்பில் வந்து ஆட் பண்ணால் கூட வந்து எல்லாருக்குமே அந்த நம்பர் தெரியும். இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரோட நம்பர்னு அடிக்கடி கால் பண்ணி இப்படியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேண்டாத்தகாத இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு புதிய அப்டேட் வந்து கொண்டு போகிறாங்க. இப்போ நிறைய அப்டேட்லாம் வந்திருக்கு. சமீபத்தில் கூட வந்திருக்கு பார்த்திங்கன்னா ஒரே நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பை ரெண்டு மூணு ஃபோனில் போட்டுக்கலாம், அப்புறம் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்படி நாளுக்கு நாள் வந்து வாட்ஸ்அப்போட சிறப்பு அம்சங்கள் வந்து கூடிக்கிட்டே போகுது. அந்த வகையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்துருக்காங்க. அது என்னென்னா எல்லாருமே வந்து சந்தோஷப்படுற மாதிரி வந்து இப்போ யூசர் நேமு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில், இப்போ இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில் அதெல்லாம் நம்ம வந்து ஃபோன் நம்பரில் வந்து மறைமுகமாக தான் நம்ம கொடுத்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டாலே ஓப்பன் ஆகிரும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் வந்து பாஸ்வேர்டு கொண்டு வந்திருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களோட யூசர் நேம் என்ன அப்படிங்க, யூசர் நேமை மட்டும் நம்ம சொன்னால் வந்து போதும், இப்போ வந்து ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்ப முடியும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பரை நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த அப்டேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது பெண்களுக்கு வந்து மிக சிறந்த அப்டேட் வந்து சொல்லலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிக்காத நபர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோன் நம்பர் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இதனால் அவங்க காலும் பண்ண முடியாது, வாட்ஸ்அப்பும் பண்ண முடியாது. நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு, நமக்கு தெரிஞ்ச உறவுக்காரர்களுக்கு மட்டும் நம்ம கொடுத்தா போதும். இது மிகச்சிறந்த அப்டேட்டு. எல்லாருமே இந்த அப்டேட் எப்போ வரப்போகுது அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே உங்களுக்கு இது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லேருந்து வந்து தகவல் வந்துகிட்ருக்கு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு எல்லாருமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.